வாழ்க வளமுடன். இறையருளும் குருவருளும் என்றென்றும் காப்பாக அமையுமாக. ஓம் சிவ சிவ. ஓ இளங்கோவடிகளின் சிலப்பதிகாரம் பத்திரி தெய்வம் வஞ்சிக் காண்டம் பகுதி 40. ஓம் சித்தேஸ்வராய நமக. ஓம் பத்மஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னு சோம பிரஜோதியார். அஞ்சாத நெஞ்சனாம் அமரர்கோன் இந்திரன் மத யானை மீதேறியே மதப்புடன் செல்வது போல் மலைவளம் கண்டிடவே மன்னவனும் செல்கின்றான். வேங்கையும் கோங்கும் விண்ணலந்த சந்தனங்களும் கூட்டம் கூட்டமாய் கொடிகளோடு செடிகளும் மலரோடு மனம் வீசும் மலையின் பரப்பினிலே துள்ளியோடும் வெள்ளி நிலவாய் துளங்கிடும் புனலோடு பூவாடை போர்த்தி வந்த பூவையராய் எழிலாடும் வேறு யாற்றின் கரையினிலே பெருமணல் பரப்பினிலே மன்னவன் செங்குற்றுவன் மனமிசைந்து தங்கினான். குறவை கூத்தின் குதுகல ஓசைகளும் குறமகளிர் பாடிடும் குறிஞ்சி வண்ணோசையும் செவ்வேல் முருகனின் சிறப்பனை புகழ்ந்தே வெறியோடு ஆடுகின்ற வேலையின் பாட்டொலியும் தனைபுனம் காப்போரின் தீர்க்கமான குரலோசையும் பறைமுழக்கம் போன்றுதான் பாய்ந்து விழும் அருவி ஓசையும் புலியுடனே போரிடும் வாரணத்தின் பிளறலும் சேர நாட்டு படைகளின் செயல்வேக ஒளியுமாய் எழிந்திட்ட பேரொளி எங்கெங்கும் வியாபித்து இன்னிசை பாட்டிசைக்கும் இனிமையின் கூட்டிசையாய் காதுகளில் பாய்ந்துதான் களிப்பினில் ஆழ்த்தியதே. மலைவளம் கண்டிடவே மன்னவனின் வரவறிந்த மலைவாழ் மாந்தர்கள் மகிழ்ச்சியின் உந்துதலோடு ஆனையின் தந்தங்கள் அகிக்கட்டை குவியல்கள் சந்தனக்கட்டை அஞ்சனதரல் சிந்துரகட்டி மலைத்தேன் மான்மயிர் கவரிகள் மானினத்து குட்டிகள் மாவாளை பலாயன முக்கணிகளின் குவியல்கள் மலைவாழும் விலங்குகளின் மாந்தளிர் குட்டிகள் ஆகியவையாம் அனைத்தையும் ஆனந்தமாய் தலை சுமந்து மன்னவனின் காணிக்கையாக மகிழ்ச்சியுடன் எடுத்து வந்தனர். மலைவாழ் குறவர்கள் மன்னனை வணங்கி வேந்தனின் வெற்றிக்கு வாழ்த்துகள் உரைத்து கொற்றவனை பணிந்து கூறிடுவர் செய்திகளை. முருகன் குன்றத்தின் மீதினிலே உள்ளதான விரிநிழல் பரவிடும் வேங்கை மரத்தினடியில் தன்னுடைய ஒரு முலையை தான் இழந்த பெண்ணொருத்தி துன்பத்தால் வருந்தியே துவண்டிருந்த நிலைதனில் வானத்தின் பரப்பிலிருந்து வந்திறங்கிய வான் ஊர்தியில் அமர்ந்திருந்த வானவர்கள் அண்ணங்கவளை போற்றியே அவர்களுடன் வந்திருந்த அவளுடைய கணவனை அவளிடம் சுட்டி காட்டி அவளையே வணங்கினர். தன்னுடைய கணவனோடு தான் சேர்ந்த நிலையில் வானூர்தி ஏறியேதான் வானகம் சேர்ந்தனரே. என் நாட்டை சேர்ந்தவளோ எவருடைய திருமகளோ செங்குட்டுவனாம் தங்களது சேர நாட்டு மலையகத்தில் இப்போது நிகழ்ந்திட்ட இந்நிகழ்ச்சி போன்றதை வாழ்நாளில் பார்த்ததில்லை. வந்தவர்கள் சொன்னதில்லை. எம்முடைய நினைவாலும் என்றுமே அறிந்ததில்லை. என்றுரைத்த மலை மக்கள் ஏந்தலைதான் வாழ்த்தினர். மலைவாழ் பொருட்களை மன்னனுக்கு தந்தனர். வாழ்க வளமுடன்.